ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷர்மிஸ் லைஃப் சேனல். என்னங்க சம்மருக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, ஆனால் லீவ் முடிஞ்ச பாடு இல்லை, எங்கே தான் கூட்டு போடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் பசாஜ் பண்ணிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு சூப்பரான ஸ்பாட் தாங்க இது. திருச்சியில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே போனோம்னா அந்த எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறோமோ அவ்வளோ நேரமும் ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம்னா 2 hours நம்ம குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். வாங்க அந்த இடம் எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், திருச்சியில் ஹோலி கிராஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க FSM ஹைப்பர் மாலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த மாலில் வந்து 3rd floor தான் வந்து நம்மளோட ஃபன்லேண்டு இருக்குது. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைனோசரும் 2 aliens நின்று இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போய் என்ன என்ன கேம்ஸ்லாம் இருக்குது இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, முத வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ போடிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்டுக்கு வந்து ஒரு 500 பே பண்ண சொல்லுவாங்க. 500 பே பண்ணிங்கன்னா நீங்கள் அப்பப்போ போகிறப்போ வந்து அந்த கேம் விளாட்றப்போ அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து அந்த கார்டுக்கு டாப்அப் மாதிரி பண்ணணும். டாப்அப் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு கேம்லேயும் அந்த கார்டை வந்து டேப் பண்ணி நம்ம வந்து விளாட முடியும். இல்லைன்னா நம்ம சும்மா பார்த்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். கார்டு வாங்காமல் நீங்கள் போனீங்கன்னா அங்கே யூஸ் இல்லை. அங்கே போகணுன்னா நம்ம கம்பல்சரி கார்டு வாங்கி தாங்க ஆகணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கேம்லேயும் விளாட முடியும். இப்போ பார்க்குற இந்த கேம் பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நம்ம குழந்தைங்களோட ஒரு 1 hour வரைக்கும் நம்ம பசங்க அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்லாம் நாட் அலோடு இந்த ஒன்லி ஃபார் இந்த பால் கேம்ஸ்க்கு மட்டும் பேரண்ட்ஸ் நாட் அலோடு. மற்ற கேம்ஸ்க்குலாம் பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம். நிறைய அடல்ட் கேம்ஸும் இருக்குது, இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு விளாட்ற கேம்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஒரு 10 to 12 பசங்க, அதே சமயம் கொஞ்சம் நம்ம மாதிரி ஆளுங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி கேம்ஸ் கூட இருக்குது. இதுதான் வந்து அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபன்லாண்டுக்கு இந்த ஹார்ஸ் எங்கே போனாலுமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்க விளாட்ற ஹார்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய பெரிய பசங்க விளாட்ற கேம்ஸு. இந்த ஹார்ஸ் பார்த்திங்கன்னா மானிட்டர் ஆன் இருந்துச்சுன்னா மானிட்டரில் போயிட்டே இருக்கும், நம்ம அது கூட ஓடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேமுமே கொஞ்சம் யூனிக்காக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் என் பையன் சூஸ் பண்ணால் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கேம் என்னென்னு அவனுக்கு பிடிக்கிறதுக்கே ஒரு 3 chances போயிடுச்சுங்க. மொத்தமாக இந்த கேமுக்கு வந்து அவங்க 8 chances கொடுத்துருந்தாங்க இந்த பாலை. மற்ற ஃபன்லாண்டை கம்பேர் பண்ணுற பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்கு இந்த ஃபன்லாண்ட் ஒரு சூப்பர் தாங்க சொல்லலாம். ஏன்னா மற்ற ஃபன்லாண்ட்லாம் ஒரு 3 chances தான் கொடுப்பாங்க, இங்கே வந்து 8 chances கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூவாக இருந்துச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க விளாட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபன்லாண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபன்லாண்டை சூஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் மற்ற ஃபன்லாண்டோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அங்கே போகலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த டேப் பண்றது, டேப் பண்ணி சின்ன பசங்களுக்கு வந்து சும்மா இதில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி. இந்த ஹார்ஸில் தாங்க நிறையா பசங்க போவாங்க. இந்த மானிட்டரில் தெரியுது இல்லையா ஹார்ஸு பறக்குது, அதே மாதிரி இதுவுமே வந்து அந்த காரை டேப் பண்ணோம்னா வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷேக் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஹார்ஸு. ஸோ அது ரொம்பவே விரும்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டயலை நம்ம போடுறது, இது இதுக்குள்ளார போயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸ், அவங்க வந்து நம்ம விளாட்ற ஒவ்வொரு விளையாட்டுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படின்னா அந்த ஒரு காயின்ஸ் மாதிரி கடைசியாக வந்து ஒரு டிக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டிக்கெட்ஸை வச்சு நம்ம லாஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கார் கேம் விளாட போயிட்டாங்க. அண்ணனும் தம்பியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை விளாடுவாங்களாம். என் பையன் இதெல்லாம் விளாட மாட்டான், அங்கே போயெலாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேமில் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு அவங்க யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ இதுக்கு தாங்க அதோட டிக்கெட்ஸ். நம்ம விளாட விளாட நம்ம எவ்வளோ நல்லா விளாட்றோமோ அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. என்னோடய ஃபேவரட் கேம் அப்படின்னு சொன்னால் இந்த டக்லிங் கேம் தாங்க. ஆமாம், இந்த டக்கை பிடிச்சி டக்கு 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 டக்குன்னு நம்ம பேஸ்கெட்டுக்குள்ளார போடணும். அதுக்கு வந்து அவங்க 3 minutes டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எத்தனை டக்ஸை பிடிக்கிறோமோ அதுக்கேற்றின மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இது வந்து என்னோடய ஃபேவரட். இதுக்காகவே நான் ஃபன்லாண்ட் போவேன் அப்படின்னு சொல்லலாம். பசங்களை விட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இந்த கேமுக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட அடல்ட்ஸ் கேம் தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ சூப்பராக பிடிச்சிட்டே இருக்கேன் டக டக டகன்னு. நல்லா ஒரு ஜாய்ஃபுல்லான கேமு, நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. பசங்களோடு சேர்ந்து நம்மளும் குழந்தைங்களாம் மாறி விளாட ஆரம்பிச்சிடுறோம் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போடுப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க.
உங்களுக்குமே ஒரு ஜாய்ஃபுல்லாக ஜாலியான ஸ்பெண்டிங் டைம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பசங்க கூட. இப்போ எத்தனை டக்ஸ் கவுண்ட் பண்ணி எடுத்துருக்கோமோ அத்தனை டக்ஸையும் அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நான் அந்த அண்ணா சரசரன்னு கவுண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் வரும் போலையா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் எக்ஸைட்மெண்ட்டாக நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு சடம் கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் என்னோடய சின்ன பையன் வந்து இந்த போலீஸ் காரில் உட்காரணும். இது வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான கேம்னு ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் குழந்தைங்க இருந்துச்சுன்னா கூட இந்த கேமில் விளாட்லாம். இவனுக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இவனுக்கு இந்த கேமை ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஒரு பட்டன் நமக்குனா வந்து இந்த போலீஸ் சைடன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ அதுக்காக வந்து அவன் ஜாலியாக வந்து விளாண்டே அந்த ஷேக்கிங்கோட ஜாலியாக இருந்தான். உங்களோட குட்டி குட்டி பசங்க இருந்தால் கூட இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. நிச்சயமாக அவங்க ஏதோ ஒரு கேமில் அட்மையர் ஆவாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கேம்லேயும் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் விளாண்டது இந்த கார் ரேசிங் கேம், பைக் ரேசிங் கேம் தாங்க. இந்த மாதிரி நிறைய பைக் ரேசிங் இருந்துச்சு. அது கூடவே என்ன சொல்கிறது, ஓ நம்ம கொடுக்குற இப்போ 50 ருபீஸ் அப்படின்னா 50 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த கேமு. இது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கான கேமு. இதெல்லாம் தாங்க பைக் ரேசிங். இதில் நம்ம பெரியவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி கார் ஓட்டுறோமோ அதே மாதிரி நம்மளும் இங்கேயுமே வந்து உட்காந்து மானிட்டரை பார்த்து ரியலாக கார் ஓட்டுற மாதிரி கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எக் கேச்சிங் கேமு. இந்த கோழி முட்டை போடுமையா அதை வந்து கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் பிடிக்கணும் அப்படிலாம் அவுட் ஆகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அந்த எக் கேச்சிங்க்கு. அந்த கார் இருந்தால் நம்ம எல்லா கேமுமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 இயர்ஸ் தான் வந்து இவனுக்கு எவ்வளோ சூப்பராக பைக் ரேசிங் போகிறான் பார்த்தீங்களா. ஸோ உங்கள் குழந்தைங்க சின்ன வயசாக இருக்கே யூஸ் போவானா போக மாட்டானா யூஸாக யூஸ் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க. இந்த ஃபன்லாண்ட் ஒரு சூப்பர் ஸ்பாட் இந்த சம்மருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் பெரியவங்களுக்கான பாலிங் கேம். நிறைய பெரியவங்க வந்து நம்ம இந்த பால் அது டைம் போயிட்டே இருக்கணும். நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து எத்தனை பால்ஸ் வந்து அதுக்குள்ளே போகும் பேஸ்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்லாம். அதான் சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தாலுமே நம்மளுமே வந்து குழந்தைங்களாம் மாறிடுவோம். நம்மளுக்குமே ஒரு ஜாலியான சூப்பரான டைம் தான் வந்து இந்த பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வீட்லேயே உட்காந்து அடைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வாங்க, ஃபன்லாண்டுக்கெலாம் ரொம்ப 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 சூப்பரான பிளேஸு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷூட்டிங் கேம். இதில் வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க எவ்வளோ நிமிஷம் வந்து அந்த டைமிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஷூட் பண்ணணும். ரெண்டு பேர் உட்காந்து ஷூட் பண்ணுறதும் இருக்குது, சிங்கிளாக உட்காந்து ஷூட் பண்ணுறதும் இருக்குது. இங்கே வந்து ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, பட் ஷூட்டிங் வந்து ஒரு ஆள் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கேம் விளாண்டுருக்காப்லன்னு. இந்த கேமோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 90 ருபீஸ். நல்லா இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டோட ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள் பசங்க. இது குட்டி குழந்தைங்களுக்கான கேம். சும்மா மெதுவாக ஸ்லோவாக வந்து அந்த மியூசிக்கோட அது சும்மா ரவுண்ட் அடிக்கும் அவ்வளோதான். இதுவுமே குட்டி இது ரெண்டு கேம்ஸ் மட்டும் வந்து குட்டி பசங்களுக்கான கேம். ஒரு 2 இயர்ஸ் பிலோ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்கள வந்து இதில் உட்கார வைக்கலாம். 2-3 இயர்ஸ் பிலோ கிட்ஸை வந்து நம்ம இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி ரெண்டு கேமில் உட்கார வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லக்கி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா இதோட தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் ஒரே ஒரு சான்ஸ் தான். அது கரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணி ஒரு டெடியை பிக் பண்ணணும். பிக் பண்ணால் அந்த டெடியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நான் ட்ரை பண்ணி வரைக்கும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க ஒரு டெடி கூட. இது வரைக்கும் நான் 3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு டெடி கூட கிடச்சதில்லை. நம்ம லக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதே இல்லாத. நெக்ஸ்ட் இந்த போலீஸ் காரை விட்டு அவனுங்க வெளில இறங்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த காரு. இதே மறுபடியும் ஒரு 2 வாட்டி விளாண்டாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸ்லாம் விளாண்ட வரைக்கும் டிக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ முன்னாடி கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை டிக்கெட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோமோ இன்றைக்கி அத்தனை டிக்கெட்ஸை வந்து அவங்க நம்ம காரில் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்படியே நம்ம டிக்கெட்ஸ் நிறையா சேர்க்க நம்ம பின்னாடி இருக்குது பார்த்திங்களா டாய்ஸு, அதில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு அவங்க வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. 100 டிக்கெட்ஸ்னால் 100 டிக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டாய்ஸ் அப்படின்ட்டு 5000 டிக்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா இந்த ஃபன்லாண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஸ்பாட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் போடுங்க, இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.